श्री पादुका सहस्रम श्लोकम एल विज्ञापयामि किमपि प्रतिपन्न भीतिः प्रागेव रंगपति विप्रम पादुके त्वाम् व्यंतुं क्षमा सदसति विगत व्यसूया संतस्पृशन्तु सदय हृदय स्तुतिं ते। श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्योमे சன்னிதத்தாம் சதாகிருதி. சுவாமி தேசிகன் அருளிய பாதுகா சகஸ்ரம் ஸ்லோகம் 7. விஜ்ஞாபயாமி கிமபி பிரதிபன்ன பீதிஹி ப்ராகேவ ரங்கபதி விப்ரம பாதுகே த்வாம் வ்யங்கும் க்ஷமா சதசதி விகதவ்யசூயாஹ சந்தஸ்பிருஷந்து சதயை ஹ்ருதயை ஸ்துதிம் தே. விஜ்ஞாபயாமி கிமபி பிரதிபன்ன பீதிஹி ப்ராகேவ ரங்கபதி விப்ரம பாதுகே த்வாம் வ்யங்கும் க்ஷமா சதசதி விகதவ்யசூயாஹ சந்தஸ்பிருஷந்து சதயை ஹ்ருதயை ஸ்துதிம் தே. பொருள்: ஸ்ரீ ரங்கநாதனின் பாதுகையே, உன்னை துதிக்க நான் இந்த ஸ்லோகங்களை எழுத தொடங்கும் முன்னர் நான் இதனை எழுத தகுதி உள்ளவனா என்னும் ஒரு விதமான பயம் ஏற்படுகிறது. இதனை நான் இங்கு ஒரு விண்ணப்பமாக செய்கிறேன். அது என்னவெனில், இந்த உலகில் உள்ள நல்லவை தீயவை ஆகியவற்றை அறியும் திறன்புடைய பெரியோர்கள் மிகுந்த தயை செய்து நான் இயற்றிய இந்த ஸ்லோகங்களை பொறாமை நீங்கிய கருணை கொண்ட மனதுடன் கேட்க வேண்டும். இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகர் என்ன சொல்றாருன்னா, இந்த பாதுகா சகஸ்ரம் எழுதும் பொழுது ஒருவித பயம் வந்தது, அதனால ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். என்னன்னா, இங்கே இருக்கிற பெரியோர்கள் இந்த பாதுகா சகஸ்ர ஸ்லோகங்களை படித்து அவர்கள் அந்த பொறாமை நீங்கிய அந்த பெரியோர்கள் இதில் உள்ள குறைகளை நம்மிடம் கூறி அதை சரி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்ற. அதாவது பொறாமை இருக்கிறவா என்ன பண்ணுவாளா, அந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம்னா அதுல இருக்கிற குறைகளை நம்ம கிட்ட நேரடியா சொல்லாம ஊர் உலகத்துக்கு, அதாவது ஊர் முழுவதும் கூறி நம்மை அவமானப்படுத்துவார்களாம். அதே நேரம் பொறாமை இல்லாத பெரியவர்கள் நம்முடைய வளர்ச்சியிலே மிகவும் அபிமானம் கொண்டு அந்த நம்முடைய குறைகளை நம்மிடமே கூறி அதை சரி செய்வார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இங்க சுவாமி தேசிகர் சொல்றார். அத்தகைய பெரியோர்கள் இந்த பாதுகா சகஸ்ர ஸ்லோகங்களை படித்து அதில் உள்ள குறைகளை சொல்லி அதை நிவர்த்தி செய்து பாதுகை பற்றிய ஸ்லோகத்தை அபச்சாரம் இல்லாமல் அந்த ஸ்லோகத்துக்கு உயர்வு தர வேண்டும் அப்படின்னு விண்ணப்பம் பண்ற. அதாவது பாதுகா சகஸ்ரம் ஒரு உன்னதமான ஸ்தோத்திர கந்தம், அதை சுவாமி தேசிகர் எழுதியிருக்கார். ஆனாலும் அவருக்கு இந்த ஸ்லோகத்தை பெரியவர்கள் அனைவரும் அதை படித்து அதற்கு இன்னும் பெருமை சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விண்ணப்பம் செய்கிறார். அடுத்த ஸ்லோகத்தின் அர்த்தத்தை நாளை பார்க்கலாம். கவிதார்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே
ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.